தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் புத்னி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அங்கு காங்கிரசினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய கமல்நாத் முன்னிலை இருக்கிறார். மத்திய பிரதேசத்தினுடைய சிந்த்வாரா தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் அங்கு முன்னிலை வகிக்கிறார். மத்திய பிரதேசத்தினுடைய தேர்தல் முன்னிலை நிலவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், மத்திய பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட முதலமைச்சரும் சரி, அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கு மூத்த தலைவரும் சரி, ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அங்கு மற்ற பகுதிகளுடைய நிலவரம் என்ன? மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 52 மாவட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் மொத்தம் 230 சட்டமன்ற தொகுதிகள் அமைந்திருக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் நீண்ட கால முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிவராஜ் சிங் சௌஹான் இருந்திருக்கின்றார். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் தான் தற்பொழுது அங்கு கமல்நாத் காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கின்றார். அந்த அடிப்படையில் பாஜகவினுடைய சிவராஜ் சிங் சௌஹான், காங்கிரஸ் கட்சியினுடைய கமல்நாத் உள்ளிட்ட வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார்கள். மத்திய பிரதேச மாநிலம் அதிலிருந்து சத்தீஸ்கர் பிரிக்கப்பட்ட பிறகு அது எதிர்கொண்ட தேர்தல் 2003 முதல் அனைத்து தேர்தல்களிலுமே பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய அளவில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. 2018 காங்கிரஸ் முன்னிலை பெற்று ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபொழுதும் கூட காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான வெற்றி வேறுபாடு என்பது 5 சட்டமன்ற தொகுதிகள் என்ற அளவில் தான் இருந்தது. எனவே மத்திய பிரதேச மாநிலம் என்பது எப்போதுமே பாஜகவிற்கு ஆதரவான ஒரு மாநிலமாகவே இருந்திருக்கின்றது. இந்த தேர்தலிலும் தற்பொழுது மத்திய பிரதேசத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியே முன்னிலை பெற்று வருகின்றது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியும் கணிசமான இடங்களில் முன்னிலை பெற்று வருகின்றது. இந்த மத்திய பிரதேச மாநிலத்தை 6 பகுதிகளாக பிரிப்பார்கள். மால்வா நிமர் பிராந்தியம் என்று, புடேல்கண்ட் பிராந்தியம், விந்தியா, மகா கௌசல், மத்திய பாரத என்று அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் 6 பகுதிகளாக பிரிப்பார்கள். அதில் சில பகுதிகள் இந்த குவாலியர், சம்பல் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் ஜோதிராதித்ய சிந்தியாவிற்கு செல்வாக்கு மிக்க பகுதிகளாக இருந்தன. கடந்த தேர்தலில் அந்த சிந்தியா செல்வாக்கு மிக்க குவாலியர் சம்பல் பகுதியில் தான் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தது. அந்த பிராந்தியத்தில் மட்டும் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை 26 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. பாஜக 7 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருந்தது. மத்திய பிரதேசத்தில் 2018 பாஜகவை விட காங்கிரஸ் முன்னிலை பெறுவதற்கு காரணமாக இருந்தது அந்த குவாலியர் சம்பல் பகுதி. அதற்கு காரணம் ஜோதிராதித்ய சிந்தியா அந்த பகுதியை சார்ந்தவர் என்பதால் கணிசமான வாக்குகள் அவருக்காக காங்கிரசுக்கு பதிவானது. ஆனால் இந்த முறை அவர் பாஜகவில் இருக்கும் நிலையில் அந்த பகுதியில் கடந்த முறை 26 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி அந்த பிராந்தியத்தில் தற்பொழுது 1-2 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றது. பாஜக அதிக அளவிலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேசத்தில் தனக்கு செல்வாக்கு மிக்க பகுதியாக இருக்கக்கூடிய மகா கௌசல் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கும் நிலையில் அங்கு 20 சட்டமன்ற தொகுதிகள் வரை முன்னிலை பெற்றிருக்கின்றன. இந்த மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பெரும்பாலும் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு மாநிலமாகவே இருந்து வந்திருக்கின்றது. என்றாலும் இந்த தேர்தலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மத்திய பிரதேசத்தில் கணிசமான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸை காட்டிலும் பாஜக கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்று வருகின்றது. பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தி இரண்டு கட்சிகளும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்திருந்தார்கள். உதாரணத்திற்கு இளைஞர்களுடைய வாக்குகளை கவருவதற்காக மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தார், புதிதாக ஒரு IPL கிரிக்கெட் அணி உருவாக்கப்படும் மத்திய பிரதேச மாநிலத்தின் பெயரால் என்ற அறிவிப்பினை எல்லாம் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு இளைஞர்களுடைய வாக்குகளையும் பெண்களுடைய வாக்குகளையும் பெறுவதற்காக பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தன. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், 500 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு அந்த உள்ளிட்ட மக்களுக்கு சிலிண்டர் வழங்கப்படும், விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகளை எல்லாம் காங்கிரஸ் தரப்பில் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது பாஜக பெரும்பாலும் முன்னிலை பெற்றுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.